வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு ராம்பத்தினி அவர்களுடைய 19வது திரைப்படத்துடைய வில்லன் அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் இயக்குனரான லிங்குசாமி அவர்கள் இயக்கத்தில் ராம்பத்தினி, கீர்த்தி செட்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வில்லனா ஆதி அவர்கள் நடிக்க போகிறாங்க. ஆதி அவர்கள் தமிழ் தெலுங்குன்னு தற்போது பல திரைப்படங்கள் கையிருப்பில் வச்சுருக்காங்க. ஒரு சில படங்களில் முக்கிய கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிட்ருக்காங்க. தற்போது ராம்பத்தினி அவர்களுடைய 19வது திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் ஆதி நடிக்க போகிறாரு. இதே போல் ராம் சரண் அவர்களுடைய 15வது திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் இயக்குனரான சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ராம் சரண் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டரா ஜெய் மாஸ்டர் ஒர்க் பண்ண போகிறதா நேற்று தான் வெளியானுச்சு. இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து இந்த படத்துடைய இசையமைப்பாளராக தமன் ஒர்க் பண்ண போகிறதா ஒரு இமேஜ் வெளியிட்டிருக்காங்க. அந்த இமேஜில் சங்கர், ராம் சரண் மற்றும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் தமன் இருக்காங்க. ஸோ இந்த இமேஜை வெளியிட்டு படக்குழு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் ராம் சரண் அவர்களுடைய 15வது திரைப்படம் மிகப்பெரிய பொருள் செலவில் கூடிய சீக்கிரமாக ஷூட்டிங் தொடங்க போகுது. அருள்நிதி அவர்களுடைய 15வது திரைப்படத்துடைய ஃபஸ்ட் லுக் அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. அருள்நிதி அடுத்தபடியாக எருமசாணி விஜய் அவர்கள் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படத்துடைய முக்கால்வாசி ஷூட்டிங் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் அருள்நிதிக்கு இணையாக அவந்திகா நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் ரான் எந்திரன் புதுமுக இசையமைப்பாளர் இசையமைக்கிறாங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் இந்த மாதம் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அஸ்வின் அவர்களுடைய முதல் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்கியிருக்கு. இந்த திரைப்படம் ஹரி இயக்கத்தில் அஸ்வின், குக் வித் கோமாளி, புகழ் இந்த படத்தில் காமெடியான நடிக்கிறாங்க. இந்த படத்தில் அஸ்வினுக்கு இணையாக அஸ்வினி மற்றும் அவந்திகா நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்றைக்கி தொடங்கியிருக்கு. இந்த படக்குழு தரப்புலேருந்து 4-5 இமேஜ் வெளியிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து அந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தகவலை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் படக்குழு எடுக்க போகிறாங்க. இந்த வேளையில் இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டு அந்த போஸ்டரில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் சம்மர் 2022 முதல் பாகம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு வெறித்தனமான போஸ்டராக இருக்குது. ஸோ பொன்னியின் செல்வன் அப்டேட் வெளியிடும்போது ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க, அதே ஒரு போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுலேயே இது கொஞ்சம் மாசாக இருக்குது. ஸோ இந்த போஸ்டர் தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாகிட்டுருக்கு. பொன்னியின் செல்வன் திரைப்படம் பேன் இந்திய மூவியாக 2022 சம்மர் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி தலா அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய அப்டேட் ஒன்று கசிஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தலா அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தையும் ஹாச் வினோத் தான் இயக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்தை போனி கபூர் தான் மீண்டும் தயாரிக்க போகிறாங்களாம். மேலும் இந்த படம் குறித்து வலிமை திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சு அந்த படத்துடைய ரிலீஸ் அப்டேட் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துடைய அப்டேட்டும் படக்குழு தரப்பிலிருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது தகவல் கசிஞ்சிருக்கு. ஸோ மீண்டும் போனி கபூர் கூட தலா படம் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.